ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எல்லாம் புதுசு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாசிப்பருப்பு தால் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் இந்த கப்பில் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்து அலசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த தால் வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போ இந்த தாலோட கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளி, 2 வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் பிடிக்கல அப்படின்னாக்க தாளிக்கும் போது காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதோட 2 கொட்டை புளி. புளி வேண்டாம் அப்படிங்கிறவங்க இன்னும் 1 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பருப்பும் இதெல்லாமே வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இதோட 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா போட்டு கலந்துக்கலாம். இதில் வந்து ஒரு சின்ன டிப்பு, லைட்டாக 2-3 ட்ராப் எண்ணெய் விட்டிங்கன்னா பருப்பு வந்து நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு 3-4 விசில் விட போகிறேன். நாலு விசில் விட்டாச்சு பாருங்கள், பருப்பு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இது வந்து மத்து இருந்தாக்க மத்தில் போட்டு கடைஞ்சிக்கலாம். இப்படி மத்து இல்லை அப்படின்னாக்க லைட்டாக அப்படியே கரண்டியிலேயே வந்து மசிச்சு விட்டுக்கலாம். ஏன்னா தால் வந்து எப்பயுமே இந்த மாதிரி மசிச்சு விட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்படியே நல்லா மசிச்சிக்கலாம். இப்போது தேவையான அளவு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தால் வந்து எப்பயுமே திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். லைட்டாக ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடுறேன். இப்போது இதை வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் லைட்டாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு 3 காஞ்ச மிளகாய். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை. இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்க தால் எடுத்து இதில் ஊற்றிடலாம். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டைம்லேயே உப்பு பத்தல அப்படிங்கும்போது லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு லைட்டாக 2-3 கொதி விடுற மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம்.
கொச்சதும் அலசி வச்சுருக்க கொத்தமல்லியை போட்டு ரெண்டு கலரு கலரி கறிக்கலாம். நம்ம சுவையான தால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாம் புத்திசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.